குழந்தையின்மை, உடல் பருமன், சர்க்கரை நோய் உள்ளிட்ட உடல் கோளாறுகளுக்கு பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் தீர்வு காண வீரபத்ரன் வைத்தியசாலை. தொடர்புக்கு 9844-844-673-9900-145-135. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays. You know you're special when you're with GT Holidays. டாட் மீடியா நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் நிவேதிதா சுந்தரசேகர். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ராணி இரண்டாவது எலிசபெத்தோடைய மறைவு வந்து ஒரு பெரிய டாக்காகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே கணிச்ச வாஸ்து எஸ் செல்வா நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க வாஸ்து செல்வா? நல்லா இருக்குங்க மேடம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரியும், குவீன் எலிசபெத்தோடைய மறைவு வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. நீங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அதை கணிச்சிருந்தீங்க. எப்படி அதை கணிச்சீங்க? பொதுவாகவே வந்து உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு ஜோதிடத்துல. இதை வந்து எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது NKV சிஸ்டத்துல நெல்லிக்கை வசந்த ஐயா கற்றுக் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி வந்து கடந்த 27/4/2022 பெயர்ச்சியானது. அப்ப அந்த எங்க குருநாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 12 ராசிகளையும் 12 நாடுகளாக 12 ஊர்களாக தமிழ்நாடு 12 அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில மேச ராசியை குறிக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, கும்பராசியை குறிக்கக்கூடிய நாடு ரஷ்யா, உக்ரைன், போலந்து, யூரோப் கண்ட்ரிஸ், ஜப்பான், இந்த நாடுகள்லாம் இருக்கு. அப்ப சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு போனதும் மூன்றாம் பார்வையாக மேச ராசியை பார்த்ததுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சனி பார்வையினால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத வச்சு கணிச்சுதான் நம்ம போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில கும்பராசிக்கு சனி போனதுக்கு அப்புறம் போனதும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது, அதையும் நம்மளுடைய பதிவா நான் போட்டிருந்தேன் முன்னாடி. அதே போல கும்பராசி ஜப்பான் குறிக்கக்கூடிய நாடு, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஜப்பானுடைய முன்னாள் அரசியல் தலைவர் பிரதமர் அவரு சுட்டு கொல்லப்பட்டார். அப்புறம் மேசராசியை குறிக்கக்கூடிய இங்கிலாந்துலயும் கூட அரசியல் மாற்றங்கள் நிறைய நடந்தது. நீங்களே பாத்திருப்பீங்க, பிரதமர் பதவியில இருந்து அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்திருது. அதனால அதன் அடிப்படையில மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இங்கிலாந்தினுடைய அரசியல் தலைவின்னு சொல்லக்கூடிய எலிசபெத் மகாராணிக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு கணிச்சுதான் இதை போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நேற்று அது நடந்தது. இதை பார்த்துட்டு யாராவது உங்ககிட்ட இந்த விஷயம் குறிச்சு பேசினாங்களா? இது வரைக்கும் யாரும் பேசலீங்க மேடம். இது வரைக்கும் யாரும் என்ன பேசல. நாங்க மேக்சிமம் வந்து யார்ட்டையும் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நடந்தது. நான் வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி யார்ட்டையும் நான் இதை பத்தி நான் பெருசா பேசுறதே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ராசிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடியது. இந்தியாவை குறிக்கும். கடந்த மகர ராசியில வந்து சனி பகவான் இப்ப கடந்த இப்ப வந்து கும்பராசிக்கு அருகில் போயிட்டார். அதாவது மேக்சிமம் கும்பராசி பயிற்சிக்கான இடத்துலதான் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் மகர ராசியில் இருக்கும் பொழுது கொரோனா காலம் நமக்கு வந்துச்சு. அதனால பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எந்த பாதிப்பும் பெருசா இல்லை. ஆனா அங்காங்கே சிறு சிறு MLA இந்த மாதிரி மினிஸ்டர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பு வந்தது. அதனால கொரோனா அப்படிங்கறதுனால நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம இருந்துச்சு. கொரோனாங்கிறத எல்லாம் வீட்லயே இருந்தாலே ஒரு முடக்கங்கள் ஏற்பட்டு ஒரு உயிர்ப்பா, அதாவது பெரிய அரசியல் தலைவர் எதுவுமே நம்ம வந்து உயிரிழக்கல. ஆனா நம்ம கொரோனாங்கிற ஒரு பிரச்சனை தான் நம்ம நாட்டுல ஒரு எல்லாம் வீட்லயே இருந்துட்டோம். இப்ப கும்பராசிக்கு போறாரு. இப்ப சனி பகவான் கும்பராசிக்கு கும்பராசியுடைய தாக்கத்தை தான் இப்ப கொடுக்க போறாரு. அடுத்தது இந்த கும்பராசியை குறிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப். அதே போல கும்பராசியிலிருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையா விருச்சிக ராசியை பாக்குறாரு. அந்த விருச்சிக ராசியை குறிக்கக்கூடியது வந்து டெல்லி. அப்ப இந்த மாநிலங்கள்ல ஒரு ஒரு அரசியல் பாதிப்புகள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். பஞ்சாப், டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இருக்கு, இன்னமும் இருக்கு. மேசராசியை பாக்குறதுனால காஷ்மீர், ஹிமாலயா, இங்கேயுமே கூட அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாற்றங்கள் சொல்லும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது அரசியல், அரசு அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு ஒரு ஆட்சி கவிழ்ந்து போறது, அரசியல் தலைவர்கள் வந்து கட்சி விட்டு வெளியே வர்றது, இது மேல ஒரு பிரச்சனைகள் வரலாம். அரசியல் குழப்பங்கள் ஏற்படும், அரசியல் தலைவர்களுக்கான இருக்கும். வாஸ்து படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்றதுனால நான் கேக்குறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பல வருடங்களா வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா?
சோ இந்த ராசி இந்த பார்வையின் இருக்கும் போது அது வேற. பட் ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது பல ஆண்டு காலமா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? பெரும்பாலும் வந்து ஸ்ரீலங்காவுடைய வாஸ்து கட்டமைப்பு அப்படின்னு, அந்த 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 நாட்டினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வடகிழக்கு பகுதியில தான் வந்து அவங்க கிச்சன் வச்சிருப்பாங்க. பொதுவாகவே வாஸ்துல என்ன சொல்லுவோம்னா, வடகிழக்கு பகுதியில ஒரு கிச்சன் வச்சிருந்தோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சிறப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி, ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி ஒரு நகரத்தின் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில, ஒரு வீடு சரியாக இல்லை அப்படின்னாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை சரியில்லைன்னாவே அந்த நாட்டிற்கு அது பாதிப்பு கொடுக்கும். மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையும் பாதிப்படையும். பெரும்பாலும் ஸ்ரீலங்கா வடகிழக்குல கிச்சன் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய வாஸ்து கட்டமைப்பு சிறப்பா இருக்காது. அதனாலதான் வந்து அந்த நாடுல இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வாஸ்துவோடைய காரணம். சோ பாகிஸ்தான்லயுமே இப்ப வந்து வெள்ளம் ஏற்பட்டு நிறைய பேர் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் தொலைச்சிருக்காங்க. ஒரு வாஸ்து பாக்குற நீங்க வந்து அதை பார்த்து சொல்லுங்க. அவ்வாறு இதை எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல எப்பயுமே பிரச்சனைன்றல, குறிப்பிட்ட கால காலமும் பிரச்சனை பெருசா நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்க்கும் பொழுது, ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம பல ஆண்டு காலமாவே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு நம்ம அப்பப்போ ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை குறிக்கக்கூடிய ராசியானது மீனராசி. அதே போல அதே மீனராசி தான் ஸ்ரீலங்காவும் இருக்கு. அந்த ராசியை இப்ப சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு, வக்ரமாகி பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் ஸ்ரீலங்காவிலையும் பாதிப்பு, பாகிஸ்தானையும் ஒட்டுக்கா பாதிப்பு, இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு, அவங்களுக்கு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுதான் காரணம். எல்லாமே ஒரு சனி பகவானுடைய ஒரு பார்வை தாக்கத்தினாலதான் இதெல்லாம் ஏற்படுது. இந்தியாவை பத்தி நீங்க சொன்னீங்க, இந்தியாவில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல வந்து அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாஸ்துவானது எப்படி இருக்கு, இது எப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாஸ்து ரீதியா நம்ம எதுவும் சொல்லப்படுறதுலாம் ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பொதுவாகவே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் கும்பராசியில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் அனைத்துமே வந்து அரசு ராசிகளை பார்க்கிறாரு. 12 ராசிகள்ல ஒரு 4 ராசிகள் வந்து அரசு ராசின்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த அரசு கிரகம் உள்ள அரசு ராசியை பார்க்கறதுனால அரசு தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்துட்டே இருக்கும். அதுமாதிரி அரசு அதிகாரிகளும் ஒரு நிம்மதியாக செயல்பட முடியாது, ரொம்ப ஃப்ரீயா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். பெரும்பாலான அரசு தலைவர்களுக்கு அடுத்த தை மாதத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்கள், அரசு பாதிப்பு கண்டிப்பா இருக்கு, அரசியல் தலைவருக்கு பாதிப்பு இருக்கு. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்களா இல்ல தமிழ்நாட்டில்? இப்ப வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மழை காலத்தை வந்து நெருங்கிட்டோம். மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபுல்லா. சோ தமிழ்நாடு பூரா நிறைய இடங்கள்ல வந்துட்டு மழை பெஞ்சிருதா இருக்கு. சோ இப்போ வரக்கூடிய இந்த மழையில வந்துட்டு சென்னைக்கு வெள்ளம் வருமா இந்த வருஷம்? எந்தெந்த மாவட்டங்கள் மழையினால அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பொதுவாகவே இந்த வருடங்கள்ல வந்து குரு பகவான் வந்து மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. அவர் நீர் ராசியில இருக்கிறதுனால நீர் ராசியிலிருந்து நீர் ராசிகளையே பாக்குறாரு, கடகராசியை பாக்குறாரு, விருச்சிக ராசியை பாக்குறாரு. அதனால மழைப்பொழிவுங்கிறது அதிகமாவே இந்த வருடங்கள் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அனைத்து மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவு இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் முழுதும் பரவலாகவே இருக்கும். அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி கார்த்திகை மாதங்கள்ல மழைப்பொழிவு அங்க அதிகமா இருக்கும் இந்த டயத்துல. சோ அப்ப இந்த வருடம் வந்து வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பெரிய பாதிப்புகள் வராது, குரு பகவான் பாக்குறாரு, அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா மழைப்பொழிவு கட்டாயம் உண்டு, பெரிய ஒரு நல்ல நார்மலான நல்ல மழை பெய்யும். என்ன சொல்றீங்கல்ல இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சனி பெயர்ச்சியானது என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும், இது எப்படி வந்து இயங்குதுங்கிறது மட்டும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்கு போறாரோ அந்த ராசியினுடைய செயல்பாடுகளையும் அவர் பார்க்கக்கூடிய ராசிகளுடைய செயல்பாடுகளையும் ஜீரோ ஆக்குவார், அவ்வளவுதான். அப்ப ஒரு அரசு ராசியை பார்க்கும்பொழுது அரசு செயல்படாத நிலையை உருவாக்குவார், அரசியல் தலைவர்களை செயல்படாத உருவாக்குவார். அதே போல சனி பகவானுடைய காரகம் என்னன்னா தனியார் மயமாக்குதல் அப்படின்னு பேரு, எதையும் பிரிச்சு வச்சு பார்ப்பார். அப்ப கும்பராசிக்கு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கும்பராசிங்கிறது குடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கும்பத்தினுடைய குறியீடு. அப்ப ரெஃபினரி, இந்த ரெஃபினரியுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியார் மயமாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி பெட்ரோலியம் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தையும் கூட தனியார் மயமாக்குவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த டைம் தொடங்குது. சனி பகவான் தனியார் மயமாக்குவதற்கான காரகம் அப்படிங்கிறதுனால அவர் தனியார் மயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். அரசு வந்து தனியார் மயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். அதே போல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் அப்படிங்கிறதுனால கோயில் கும்பாபிஷேகங்கள்,
அதே போல கும்பராசினா அணக்கட்டுன்னு பேரு, ஒரு டேம் அப்படின்னு பேரு. இந்த பகுதிகளில் அதிக மழை, அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் இல்லாம கும்பாபிஷேக காலகட்டங்கள்ல மக்கள் நெருக்கமா இருக்கிற இடத்துலயும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அதனால மக்கள் வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். இடங்கள்ல மக்கள் நெருக்கத்தால பல பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த மகர ராசி அப்படின்னு வரும்போது கொரோனானால எல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது பேண்டமிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இல்ல அதே மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளோ இருக்கா? பொதுவாகவே வந்து இந்த தை மாதம் வரைக்குமே, இந்த வர ஐப்பசி மாதம் இந்த தீபாவளி சமயங்கள்ல கூட நமக்கு வந்து பேண்டமிக் வந்து ஒரு கொரோனா மாதிரி பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஆனா வந்து நிறைய இடத்துல வந்து அதாவது நிறைய பேர் நோய் வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையோட தான் இருக்கணும் தை மாதம் வரைக்குமே. அது குறிப்பா ஐப்பசி மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வரக்கூடிய நினைக்கிறீங்க தை மாதத்துக்கு அப்புறம் அது பெரிய பாதிப்பு ஒன்றும் வராதுங்க, ஒரு பிரச்சனையும் வராது, அது பெரிய பாதிப்பு எல்லாம் இல்ல. அதற்கான கிரகமைப்புகள் ஒன்றும் கிடையாது. அந்த கொரோனாவுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும். இப்ப நீங்க வந்துட்டு சொன்னீங்க ஒரு சில நாடுகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு சொன்னீங்க இந்த மாதிரி பார்வை மாறுறதுனால. சோ உலக நாடுகள்ல மத்த உலக இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து அரசியல் மாற்றங்கள்னு பெரிய அளவுக்கு ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா நகரும், கண்டிப்பா நடக்கும் மேடம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல கும்பராசியை குறிக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, போலந்து, உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இப்பயே உங்களுக்கே தெரியும் அந்த நாடுகள்ல போர் பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல சிம்மராசியை பொறுத்தவரை சிங்கப்பூரை சொல்லலாம், மலேசியாவை சொல்லலாம், அந்த நாடுகள்லயும் அரசு தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்பு கட்டாயம் உண்டு. அதே போல உத்தரகாண்ட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட் வந்து மேஷராசியை குறிக்கக்கூடிய மாநிலம். உத்தரகாண்டிலையுமே கூட அரசியல் மாற்றங்கள், அரசியல் பாதிப்புகள், தலைவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் அடுத்த 2 வருட காலங்களுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட தான் இருக்கணும், அரசியல் குழப்பங்கள் கட்டாயம் உண்டு. சோ நீங்க இப்ப ராசிக்கு ஏத்த மாதிரி நாடுகளையும் வந்து மாநிலங்களையும் வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்க, இது எந்த பேசிஸ்ல வந்து நீங்க பிரிக்கிறீங்க? அந்த நாட்டினுடைய மக்கள் கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய ஜியாலஜி அமைப்பு, இதை வச்சுதான் எங்க குருநாதர் பிரிச்சு வச்சிருக்காரு. இப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில வந்து சதய நட்சத்திரம்னு வரும். அப்ப ராகுடைய நட்சத்திரம், ராகுடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து கும்பராசியை பொறுத்த, அதாவது உக்ரைன் போன்ற நாடுகள்ல வந்து ராகுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து கும்பராசிக்கு ஒதுக்கப்பட்டிருக்காது. இது போலதான் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடிப்படையில அந்த நாட்டினுடைய ஜியாலஜி அமைப்பின்படி ஒரு ராசியை பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப வந்து சிம்ம ராசி எடுத்துக்கிட்டா சிங்கப்பூர், சிம்மம், சிங்கம், அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதன் அடிப்படையில தான் வந்து இது பிரிக்கப்பட்டது. அதே போல மகர ராசியை பொறுத்த மட்டில் அந்த இடத்துல வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால சனி என்றால் நீலன் என்று பெயர், அதனாலதான் நீலகிரியே மகர ராசி கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி அதனுடைய பெயர்களுக்கும் ராசி நட்சத்திரங்களுடைய அடிப்படையில பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையில வந்துட்டு எந்தெந்த நாடுகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? ஸ்ட்ராங்கா இருக்கிற பாதிக்கப்பட்ட நாடுகள் தத்துவம் மத்த எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும். இதுல பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் வச்சிருக்கேன். அதாவது மேஷராசி, கும்பராசி, விருச்சிக ராசி, சிம்மராசியில் வரக்கூடிய ராசி நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படும். அதன் அடிப்படையில போல கும்பராசினா ரஷ்யா, உக்ரைன், போலந்து, யூரோப் நாடுகள், ஜப்பான். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன், ஜெர்மன், டென்மார்க், லெபனான் போன்ற நாடுகள் மேசராசியை பொறுத்த, இந்த நாடுகளுக்கும் பாதிப்பு உண்டு. அடுக்கடுத்தபடியாக சிம்மராசியை சனி பகவான் பாக்குறதுனால சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பு உண்டு, இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பு உண்டு. விருச்சிக ராசியை பாக்குறதுனால அது ஸ்வீடன், நார்வே, குயின்லாந்து இந்த நாடுகளுக்கு பாதிப்பு உண்டு. மற்ற நாடுகள் அதை பத்தி வேற எந்த பாதிப்பும் வராது. இந்த நாடுகளை மட்டும்தான் அடுத்த 2 வருட காலங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸா மக்கள் பரவலாக பேசப்படும். பட் இருந்தாலுமே நீங்க சொல்லுவீங்க இல்லையா இவருடைய பார்வைப்படுறதுனால இந்த ராசிக்காரர்கள் வந்து யோகம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது நாடுகள் வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? குரு பகவான் எந்த குரு பகவான் எந்த ராசிக்கு போனாலோ அந்த ராசிக்கு வந்து வளர்ச்சடையும் சொல்லுவாங்க பொதுவாகவே. ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா குரு பகவான் சனியோட பார்வையில் இல்லாம இருக்கணும். அடுத்தது குரு பகவான் மேசராசிக்கு போறாரு, அதாவது பிரிட்டன், இங்கிலாந்து நாட குடிக்கக்கூடிய நாட்டுக்கு குரு பகவான் போறாரு. ஆனா சனியின் பார்வை இருக்கிறதுனால குருவால் செயல்பட முடியாதனால அந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடையாது, கண்டிப்பா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்ல, பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய பார்வை படாத ராசிகளாவே நல்ல ராசி நல்ல வளர்ச்சியடையும் சொல்லிடலாம். சோ நீங்க இப்ப வந்துட்டு மகாராணியோட அந்த இறப்ப வந்து முன்னாடியே ஒரு ஒரு கணிச்ச மாதிரி வேற ஏதாவது நிகழ்வுகள் வந்து இப்ப கணிச்சு வச்சிருக்கீங்களா? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத ஏதாவது எங்களுக்கு சொல்ல இருக்கிறீங்களா? அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசியல் தலைவர்ல தான் நம்ம அந்த நான் குறிப்பிட்ட நாடுகள்லாம் சொல்லியிருக்கேன்ல,
இந்த ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகள், போலந்து போன்ற நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகள்ல கட்டாயம் வந்து ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். அது நீங்க அடுத்த வரக்கூடிய 2 வருட காலங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த நாடுகள்ல கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதே போல இந்தியாவை பொறுத்த மட்டும் சொல்றது, தனியார் மையமாக்குவது அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். குறிப்பா ரெஃபினரிசி, குவாரி, நிலக்கரி சுரங்கங்கள், பெட்ரோலியம் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து தனியார் மயமாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ நிறைய விஷயங்களை வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னீங்க. ஷோல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி செல்வா சார். நன்றி.